தவக்காலம் நான்காம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, வசனங்கள் 8 தொடங்கி 15 முடிய. ஆண்டவர் கூறியது, தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசு புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன், என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனின் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களி கூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சியோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்துவிட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகனை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தம் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 17-30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர், அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும்
வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறையில் உள்ளோர் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் யாவே இறைவன் எப்படியெல்லாம் தன் அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை விளக்குவதுதான் ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடு, சிறப்பாக இறைவாக்கு நூல்கள். இறைவன் இஸ்ரவேல் மக்களுக்கு அருகில் எவ்வளவு நெருக்கமாக வர முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக வர முயற்சித்தார். இன்றைய முதல் வாசகத்தில் வரும், பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்ற வரிகள் இறைவன் இஸ்ரவேல் மக்கள் மீது கொண்டிருந்த அன்பு தாயின் அன்பை விட மேலான பேரன்பாக இருந்ததை எடுத்துரைக்கின்றன. இருப்பினும் இவ்வளவு தூரத்திற்கு தங்களிடம் நெருங்கி வர துடித்த இறைவனுக்கு இஸ்ரவேல் மக்கள் காட்டிய பதிலன்பு வேறுவிதமாக இருந்தது. கடவுளை தங்களது தாயாக, தந்தையாக, நண்பராக பார்க்காமல் தங்களை ஆளும் அரசராக, சட்டங்கள் தந்து அவற்றை கடைபிடிக்காத போது தண்டிக்கும் நீதிபதியாக மட்டுமே பார்த்தனர். அதாவது கடவுளை தங்களது வாழ்விலிருந்து தள்ளி வைத்தே பார்த்தனர். இறைவன் தனக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையேயான உறவை தந்தை பிள்ளை உறவாக மாற்ற முயற்சி செய்தாலும் இஸ்ரவேல் மக்களோ தங்கள் தரப்பில் அந்த உறவை ஆண்டான் அடிமை உறவாகவே பார்த்தனர். ஆபிரகாமே எங்கள் தந்தை என்று சொன்னார்கள். கடவுளை தந்தையாக பார்க்கவில்லை. ஊதாரி மைந்தர் ஓமையில் வரும், மூத்த மகன் பரிசேயர்களுக்கும் யூதர்களுக்கும் அடையாளமாக இருக்கின்றான் என்பது நமக்கு தெரியும். அவன் கூறிய, பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகின்றேன், உம் கட்டளைகளை ஒருபோது மீறியதில்லை, லூக்கா 15:29 என்ற வார்த்தைகள் யூதர்களது மனநிலையை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றன. இப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் பிறந்த இயேசுதான் கடவுளை ஓர் ஆள்பவராக, நீதிபதியாக பார்க்காமல் ஒரு பாசமிக்க, பரிவன்புமிக்க தந்தையாக பார்த்தார். இதுவே இன்றைய நற்செய்தி. தனக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவு ஓர் ஆண்டான் அடிமை உறவு போன்றது அல்ல, மாறாக தந்தை மகன் உறவு போன்றது, நெருக்கமானது என்று எடுத்துரைத்தார். ஆனால் யூதர்களால் இதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. எனவேதான் அவரை கொல்ல முயற்சித்ததாக யோவான் எழுதுகின்றார். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய ஜெபங்களில் கடவுளை தந்தை என்று அழைத்தாலும் நம் மனநிலையில், நம் அனுபவத்தை பொறுத்த அளவில் கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உறவு ஆண்டான் அடிமை உறவாக இருக்கிறது என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. 1960களில் இங்கிலாந்தில் உள்ள திருவாவை கடுமையான குழப்பத்திற்கு ஆளாகியிருந்தது. நிறைய பேர் திருவாவையை விட்டு வெளியேறினர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்குள்ள ஒரு மறை மாவட்டத்தில் ஆயராக இருந்த ஜான் ராபின்சன் என்பவர் 1963 ஆண்டு ஹானஸ்ட் டு காட் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அப்புத்தகத்தில் அவர் கூறும் செய்தி இதுதான், கடவுளை நாம் எங்கோ இருப்பவராக பார்க்கும் கடவுளை பற்றிய தவறான பார்வையே இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கும் நம் நம்பிக்கையை இழப்பதற்கும் காரணம். கடவுளை பற்றிய பார்வையில் மாற்றம் ஏற்படாத வரை
நம் வழிபாட்டு முறைகள் நம் வாழ்வை தொடப்போவதில்லை என்று சொல்லுகின்றார். வேறு வார்த்தைகள் சொல்ல போனால், நம் ஜபம் மற்றும் வழிபாடுகள் நம்மில் தாக்கத்தை ஏற்படுத்தாததற்கு, நம்மில் பலனை தராததற்கு காரணம் நாம் கடவுளை பார்க்கும் விதத்தில் குறைபாடு இருப்பதுதான். ஜபம், இறைவா, எமக்கும் உமக்கும் இடையேயான உறவு உணர்வில் பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்க வரந்தாரும். நம்பிக்கை கொண்டு மனம் தீரும்.